அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருள்வாக்கு சொன்ன முதியவர் மற்றும் நடுக்காட்டில் கிடைத்த ஐயப்பன் சிலையால் வேலூரில் நிகழ்ந்த அதிசயம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேலூர் அருகே வனப்பகுதியில் ஐயப்பன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் தொடங்கும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் சிலை கிடைத்துள்ளதால் பக்தர்கள் வியந்து போய் பக்தியில் மூழ்கினர் வேலூர் அடுத்த ஒடுக்கத்தூர் கொட்டாபூர் கிராமத்தில் ஐயப்பன் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவிலில் ஐயப்பன் மூலவர் சிலை வைப்பதற்காக அருள்வாக்கு சொல்லும் முதியவரிடம் கிராம மக்கள் அருள்வாக்கு கேட்டுள்ளனர் முதியவர் கொட்டாபூர் கிராமத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒடுக்கத்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட கருத்தமலைக்குச் செல்லுங்கள் அங்கு நடுக்காட்டில் உள்ள பாறை பக்கத்தில் தூண்டி பாருங்கள் ஐயப்பன் சிலை கிடைக்கும் என்று அருள்வாக்கு கூறினார் இளைஞர்கள் சிலர் வேடிக்கையாக முதியவரை கிண்டலடித்து சென்றனர் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் வனப்பகுதிக்குள் சென்று பாறைக்கு பக்கத்தில் பள்ளம் தூண்டினர் அனைவருக்கும் அதிர்ச்சியும் வியப்பும் காத்திருந்தது சுமார் மூன்று அடி ஆழத்தில் ஒன்றரை அடி உயரமுள்ள ஐயப்பன் கற்சிலை இருந்தது இது பற்றி தகவல் அறிந்ததும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் காட்டிற்குள் திரண்டு வந்தனர் படுத்த நிலையில் இருந்த ஐயப்பன் சுவாமி சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை அணிவித்தனர் பின்னர் அங்கேயே சிறப்பு பூஜையும் நடத்தினர் இதை அறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து ஐயப்பன் சிலையை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர் கிராம மக்கள் வனத்துறையினரிடம் ஐயப்பனுக்கு உகந்த மாதமான கார்த்திகை முதல் நாளில் எங்களுக்கு ஐயப்பன் சுவாமி சிலை கிடைத்துள்ளது நாங்கள் ஐயப்பன் கோவில் கட்டியுள்ளோம் இச்சிலையை மூலவராக நாங்கள் வைத்து கொள்ள விரும்புகிறோம் என்று வலியுறுத்தினர் உயர் அதிகாரிகளிடம் பேசி அனுமதி பெற்று சிலையை உங்களிடமே தருகிறோம் அதுவரை காட்டுக்குள்ளேயே ஐயப்பன் சிலை இருக்கட்டும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர் இதற்கு கிராம மக்களும் ஒப்புக்கொண்டனர் காட்டுக்குள் கிடைத்த ஐயப்பன் சிலைக்கு கிராம மக்கள் மற்றும் மாலை அணிந்து விரதம் தொடங்கிய பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் மேலும் சபரிமலை ஐயப்பனை பற்றிய அறியாத தகவல்களை பற்றியும் பார்க்கலாம் உலகின் புனித பயணங்களில் வருடம் தோறும் சுமார் நாற்பதில் இருந்து ஐம்பது மில்லியன் பக்தர்களை கொண்டு மெக்காவிற்கு அடுத்தபடியாக அதிகம் படுகிற இடம் சபரிமலை சைவம் மற்றும் வைணவ பிரிவுகளின் ஒற்றுமை உருவமாக பார்க்கப்படுகிற புண்ணிய கோவில் சபரிமலை மதுரையில் இருந்து தன் சொந்த அமைச்சர்களால் உயிருக்கு ஆபத்து என கருதி சென்ற ராஜசேகர பாண்டியன் திருவிதாங்கூர் மன்னனால் உதவப்பட்டு பந்தள தேசத்து மன்னனாக ஆட்சி செய்தான் அவனின் வளர்ப்பு மகனே ஐயப்பன் ராஜசேகர பாண்டியன் பம்பை நதிக்கரையில் வேட்டையாடச் சென்றபோது கண்டெடுத்த கடவுள் அவதாரமே குழந்தை மணிகண்டன் பன்னிரண்டு வயது வரை மணிகண்டன் மனித உருவமாக வளர்ந்து தன் அவதார நோக்கம் முடிந்தவுடன் தியானம் செய்யச் சென்ற இடமே இன்றைய சபரிமலை ஐயப்பன் கோவில் பந்தள வம்சத்தைச் சார்ந்த நபர்கள் இன்றும் சபரிமலை செல்வதில்லை தன் தந்தை ராஜசேகர பாண்டியன் சபரிமலை வந்தால் ஐயப்பன் எங்கு எழுந்து விடுவாரோ என்று அவர் கால்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அதனால்தான் அந்த ஐதீகம் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது பந்தள மன்னர் ராஜசேகர பாண்டியன் தன் வளர்ப்பு குழந்தை ஐயப்பனுக்காக செய்ததே பெட்டி இதில் தங்கத்தில் சிறிய வடிவில் புலி யானை வால் மாலை போன்றவை உள்ளன ஓலைச்சுவடிகளை இன்றும் காணலாம் ராஜசேகர பாண்டியன் தன் மனைவி தலைவெளி என்று சொல்லி புலியின் பாலை அடர்ந்த காட்டிற்குள் ஐயப்பனை கொண்டு வரச் சொன்னபோது இரண்டு முடிச்சுகளில் பாதுகாப்பிற்கு தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்பியதே இன்று இருமுடியாக ஐயப்ப பக்தர்கள் பின்பற்றுகின்றனர் இந்தியாவில் கோவில் வளாகத்தில் அரேபிய முஸ்லிம் வாவர் சுவாமியாக காட்சி அளிப்பது சபரிமலையில் மட்டுமே வாவர் ஐயப்பனின் நெருங்கிய நண்பர் இந்த சன்னதியின் பூஜை சடங்குகள் முஸ்லிம் அர்ச்சகர்களால் செய்யவிக்கப்படுகிறது மத நல்லினத்திற்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது இயேசுதாஸ் பாடிய பாடலே நடை அடைப்பில் ஐயப்பன் உறங்குவதற்காக இசைக்கப்படுகிறது இந்த பாடலை எழுதியவர் கம்பங்குடி ஸ்ரீ குளத்து ஐயர் இவர் பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி மெமோயர் ஆஃப் சர்வே ஆஃப் டிராவன் கோர் அண்ட் கொச்சின் ஸ்டேட்ஸ் என்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் எழுதிய புத்தகத்தில் சபரிமலைக்குச் செல்வோர் அப்போதே ஆண்டுதோறும் பதினைந்தாயிரம் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் அப்போதைய மக்கள் தொகை தென் இந்தியாவில் ஐந்து கோடிக்கு கீழ் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தீ விபத்தில் சேதமடைந்தது இன்று அந்த சிலை உருக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரம் அருகே காட்சி அளிக்கிறது தீ விபத்தை தொடர்ந்து சிலையை யார் செய்ய வேண்டும் என்று தேவ பிரசன கொடவோலை முறைப்படி ஐயப்பன் சன்னதியில் சீட்டு போட்டு பார்க்கப்பட்டது அதில் மதுரை நவாப் ராஜ மாணிக்கம் பிள்ளையும் பி டி ராஜனும் பெயர்கள் வந்தன அவர்கள் வழங்கிய விக்கிரகத்தை தான் இன்றைக்கும் தரிசித்து கொண்டு இருக்கிறோம் அந்த சிலை கும்பகோணத்தில் அடுத்த சுவாமி மலையில் தேசிய விருது பெற்ற சிற்பக்கலைஞர் ராமசாமி ஸ்தபதியால் செய்யப்பட்டது கேரளாவில் கோயில்களில் பராமரிப்பு பணிகளோ முக்கிய மாற்றங்களோ நடத்த வேண்டும் என்றால் கடவுளிடம் அனுமதி கேட்பதற்காக தேவப்பிரசனம் என்று பூஜை நடத்தப்படுவது வழக்கம் அதன்படியே இன்றும் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் வேண்டுமெனில் தேவப்பிரசனம் செய்யப்பட்டு கடவுளின் அனுமதி பெற வேண்டும் என்பது கோவில் நிர்வாகத்தின் முடிவு ஐயப்பனை சாஸ்தாவாக வழிபடும் முறை தமிழகத்தில் இருப்பதே முக்கியமாக தென் மாவட்டங்களில் ஐயனார் வழிபாடு மிக பிரபலம் அதில் ஆதி சாஸ்தாவாக காட்சி அளிக்கும் இடமே சொரிமுத்து ஐயனார் கோவில் பாபநாசம் விரத முறையில் உணவை உண்டு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது சபரிமலை யாத்திரையில் மட்டுமே மற்ற முறைகளில் விரதம் என்றால் உணவை உட்கொள்ளாமல் இருப்பது ஏழை பணக்காரர் ஜாதி உயர் அதிகாரி பாமரன் என பாகுபாடு அஞ்சி அனைவரையும் சாமியாக பார்ப்பதே சபரிமலையின் தனிச்சிறப்பு நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும் முறை சபரிமலை யாத்திரையில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன்று வேறு எந்த கோவிலிலும் முடியாத கடுமையான விரத முறை அடர்ந்த காட்டிற்குள் வனவிலங்குகள் தாக்கும் அபாயத்திற்கு மத்தியில் நடைப்பயணமாக அறுபது கிலோமீட்டர் செல்வது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மட்டுமே கேரள கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டையும் இணைத்து இரு மாநிலத்தின் ஒற்றுமை சின்னமாக இருப்பது சபரிமலை ஐயப்பன் கோவில் மணிகண்டன் கல்வியை குருவிடம் தான் பயில வேண்டும் என்று ஆசைப்பட்ட ராஜசேகர பாண்டியனின் ஆசையே இன்று குரு தத்துவமாக குருசாமியாக ஐயப்ப யாத்திரையில் இருக்கிற வழக்கம் தன்னை காண வேண்டுமெனில் குரு மூலமாகத்தான் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஐயப்பன் மற்ற கோவில்களைப் போல் தினமும் அல்லாமல் ஆண்டில் வெறும் நூற்றி இருபது நாட்களுக்கு குறைவாக நடைத்திறந்து இருக்கும் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் சபரிமலை யாத்திரையை தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலப்படுத்தியவர் நவாப் ராஜ மாணிக்கம் பிள்ளை பாடல்கள் மூலம் பிரபலப்படுத்தியவர் வீரமணி சோமு மற்றும் அவர் தம்பி கே வீரமணி இன்று போல் அடர்ந்த காட்டில் சாலை ஹோட்டல்கள் இல்லாத காலத்தில் தமிழக பக்தர்களுக்காக உணவும் பேருந்து வசதியும் ஏற்படுத்தி குருவாக இருந்தவர் நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட புனலூர் தாத்தா சுப்பிரமணிய ஐயர் ஐயப்ப பக்தர்கள் எருமேலியில் இருக்கும் வாவர் மசூதிக்குச் சென்று வாவரை வணங்குவதும் வழக்கம் அதன் பிறகே பெருவழியில் நுழைகின்றனர் எந்த இந்து கோவிலிலும் இல்லாத இந்த முறை சபரிமலையை தனித்துவமாக காட்டுகிறது சபரிமலைக்கும் மற்ற கோவில்களைப் போல் குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்கிற வழக்கம் இல்லை ஆண்டுதோறும் வரும் பக்தர்களின் பக்தியாலும் அதன் சக்தி குறையாமல் ஒவ்வொரு வருடமும் அதன் சைதன்யம் கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது பரசுராமர் உருவாக்கிய சிறிய ஆலயத்தை மாற்றி அமைத்து பதினெட்டு படிகளோடு உருவாக்கியவர் பந்தள அரசர் ராஜசேகர பாண்டியன் சபரிமலையை தவிர மற்ற கோவில்களில் சாஸ்தாவை வீராசனத்தில் காணலம் அதன்படி சாஸ்தாவின் ஒரு கால் நிலத்திலும் மறு கால் மடித்தபடியும் இருக்கும் மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டு இருக்கும் பட்டம் வீரப்பட்டம் எனப்படும் சபரிமலையில் மாளிகை புறத்து அம்மன் சன்னதி என்பது ஐயப்பன் வதம் செய்த பெண் மகிஷியின் தூய்மை வடிவமே வதம் செய்த பிறகு ஐயப்பன் தன்னை மணந்து கொள்ள விருப்பம் சொன்னபோது என் அருகிலேயே நீ இருக்கலாம் என்றும் எப்போது என்னை ஒரு கன்னிச்சாமியாவது வராமல் இருக்கிறாரோ அன்று உன்னை மணந்து கொள்கிறேன் என்று கூறியவன் பிரம்மச்சரியம் கொண்ட ஐயப்பன் அந்த மாளிகை புறத்து அம்மன் இன்றும் காத்து கொண்டு இருக்கிறாள் ஆண்டுதோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது மேலும் ஐயப்ப சுவாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சித்திரை திருநாள் மகாராஜா தங்க அங்கி தயாரித்து காணிக்கையாக கொடுத்தார் நானூற்றி இருபது பவுண்ட் கொண்ட இந்த தங்க அங்கி மண்டல பூஜை கடைசி நாள் ஐயப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்படும் சபரிமலை ஐயப்ப சுவாமியின் உற்சவர் ஆண்டுக்கு ஒருமுறை பம்பை ஆற்றுக்கு கொண்டுவரப்பட்டு அவருக்கு ஆராட்டு உற்சவம் நடைபெறும் பிறகு சுவாமியை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவிலுக்கு முன்பு மக்கள் தரிசனத்துக்காக வைத்திருப்பார்கள் சபரிமலை வர இயலாத ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இந்த சமயத்தில் ஐயப்ப உற்சவத்தை தரிசிக்கலாம் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ